வணக்கம் வணக்கம் வாங்க மீண்டும் உங்க விசேப்பு வின்சென்ட் வந்திருக்க சூர்யா ஹோட்டல். இப்போ நான் செய்ய போகிறது பன்னீர். எல்லாருமே பல வகையில் பீஸ் கட் பண்ணியிருப்பாங்க, டிசைனாக கட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் வந்து பிரெட் ஸ்லைஸில் கட் பண்ணி தயார் பண்ணி தந்திருக்கேன். அதில் வந்து பேட்டர் போட்டு ஒன்லி கார்ன்ஃப்ளவர், மைதா, பெப்பர், சால்ட்டு போட்டு ஆயில் ப்ரே பண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு தேவையான பொருள் ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு, ஜீரா பவுடரு, மிளகு, ட்ரை பெப்பரு, ஆயிலு அண்டு பட்டர். இதெல்லாம் அதுக்கு நான் சேர்க்க போகிறேன். தம்பி ஆயில் போட சொல்லியிருக்கேன், போடுறாரு. பட்டர் போடுறேன். இது சோம்பு போடு. ஆனியன். கார்லிக் போட போகிறேன். கருவேப்பிலை போடுறேன். இன்னும் நிறைய பொருள் சேர்க்க வேண்டியது இருக்குது. ஜீரா பவுடர், பிளாக் பெப்பர், மிளகு, கருப்பு மிளகு தூள், ட்ரை பெப்பர், அது மிளகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, லவங்கம், ஏலக்காய், பட்டை அரைச்சி வச்ச மசாலா, சால்ட்டு போட போகிறேன். இதில் எல்லா வகையும் சுவையும் இருக்கும். இதில் எல்லா பொருளும் இதில் சேர்ந்துருக்கு. இது அப்போ அடுத்தது நான் பன்னீரை போட போகிறேன். நான் அருமையாக கட் பண்ணிட்டேன். இது எல்லோரும் நிறைய பேர் இருந்தாங்கன்னா டக்குன்னு இதை நான் பீஸாக கட் பண்ணி கூட எல்லோரும் வச்சு பிளேட்டில் வச்சு சாப்பிட்லாம். இது எல்லா வகையிலும் சாப்பிட்லாம். நான் பட்டோரா, சென்னா மசாலா கூட இது வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி இதே மாதிரி பீஸை போட்டு பட்டர் பன்னீர் மசாலையும் சாப்பிட்லாம். கார்லிக்கும் பண்ணலாம், சில்லி பண்ணலாம், அப்புறம் ஜிஞ்சர், இது எல்லா வகையிலும் பண்ணலாம், மஞ்சூரி பண்ணலாம். இது வகையில் எத்தனையோ வகையிலாம் இருக்குது. நாங்கள் சூர்யா ஹோட்டலில் எல்லா வகையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். சந்திக்கிறேன் அடுத்த டிஷ்ஷுடன். வணக்கம் வின்சென்ட்.